கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 4. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யெகோவாவின் புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா 53:1. திருச்சபையாருக்கு இக்காலத்திலே கொடுக்கப்பட்ட அழைப்பின் நோக்கம் என்னவெனில், இவர்கள் தங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்து இதன் மூலம் உபத்திரவங்களை வருவித்து அந்த உபத்திரவங்களை நீதி நிமித்தம் பொறுமையுடன் சகித்து சகோதர அன்பை இரக்கத்துடன் துன்பப்படுத்தினவர்களிடமும் சகல மனிதரிடமும் காண்பிக்கவேயாகும். இதனால் தங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பரிசை காணும் யாவரும் தேவனின் மகிமையான ஒளி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் பிரகாசித்ததைக் கண்டு அதை போலவே தாங்களும் அவர் மூலம் அழைக்கப்பட்டதை உணர்ந்து அந்த அழைப்பை காத்து கொள்ள வேண்டும். ஊழியத்தில் முதலில் அதிக அக்கறை காட்டி பின்பு எதிர்ப்புகள் நிமித்தம் சோர்ந்து போகாமல் நம்மை குறித்து தீதான வார்த்தைகளை பேசினாலும் தீமைகளை செய்ய நினைத்தாலும் தைரியத்துடன் தளராமல் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று எண்ணி அவர் சம்பத்தை சேர்க்கும் காலத்தில் நாம் அவருக்கு சொந்தமான ஆபரணங்களாக விளங்க வேண்டும். யோவான் 12:35 என்பதே. ஆமென்.